யாத்திராகமாம் அதிகாரம் இருபத்தாறு மேலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலினாலும் இளநீல நூலினாலும் இரத்தாம்பர நூலினாலும் சிவப்பு நூலினாலும் நெய்யப்பட்ட பத்து மூடுதிரைகளால் வாசஸ்தலத்தை உண்டு பண்ணுவாயாக அவைகளில் விசித்திர வேலையாய் கேருபீன்களைச் செய்ய கனவாய் ஒவ்வொரு மூடுதிரையும் இருபத்தெட்டு நீளமும் நாலு முழ அகலமுமாயிருப்பதாக மூடுதிரைகளெல்லாம் ஒரே வேண்டும் ஐந்து மூடுதிரை ஒன்றோடொன்று வேண்டும் மற்ற ஐந்து மூடுதிரைகளும் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டிருக்க வேண்டாம் இணைக்கப்பட்ட ஒரு மூடுதிரையின் கடையோரத்தில் இளநில நூலால் காதுகளை உண்டு பண்ணோ இணைக்கப்பட்ட மற்ற மூடுதிரையின் கடையோரத்திலும் அப்படியே செய்வாயாக காதுகள் ஒன்றோடொன்று இணையும்படி ஒரு மூடுதிரையில் ஐம்பது காதுகளையும் இணைக்கப்பட்ட மற்ற மூடுதிரையின் ஓரத்தில் ஐம்பது காதுகளையும் உண்டு பண்ணுவாயாக ஐம்பது போன் கொக்கிகளையும் பண்ணி மூடுதிரைகளை ஒன்றோடொன்று அந்த கொக்கிகளால் இணைத்து விடுவாயாக அப்பொழுது அது ஒரே வாசஸ்தலமாகும் வாசஸ்தலத்தின் மேல் கூடாரமாக போடும்படி ஆட்டுமயிரால் பதினோரு மூடுதிரைகளை உண்டு பண்ணுவாயாக ஒவ்வொரு மூடுதிரை முப்பது முழ நீளமும் நாலு முழ அகலமுமாயிருக்க வேண்டும் பதினோரு மூடுதிரைகளும் ஒரே அளவாயிருக்க வேண்டும் ஐந்து மூடுதிரைகளை ஒன்றாகவும் ஆறு மூடுதிரைகளை ஒன்றாகவும் இணைக்க வேண்டும் ஆறாம் மூடுதிரையை கூடாரத்தின் முகப்பிற்கு முன்னே மடித்து போடுவாயாக இணைக்கப்பட்ட ஒரு மூடுதிரையின் கடை ஓரத்தில் ஐம்பது காதுகளையும் இணைக்கப்பட்ட மற்ற மூடுதிரையின் ஓரத்தில் ஐம்பது காதுகளையும் உண்டு பண்ணி ஐம்பது வெண்கலக் கொக்கிகளைச் செய்து கொக்கிகளை காதுகளில் மாற்றி ஒரே கூடாரமாகும்படி அதை இணைத்து விடுவாயாக கூடாரத்தின் மூடுதிரைகளில் மிச்சமான பாதி மூடுதிரை வாசஸ்தலத்தின் பின்புறத்தில் தொங்க வேண்டும் கூடாரத்தினுடைய மூடுதிரைகளின் நீளத்திலே மீதியானதில் இந்த புறத்தில் ஒரு முழமும் அந்த புறத்தில் ஒரு முழமும் வாசஸ்தலத்தை மூடும்படி அதன் பக்கங்களிலே தொங்க வேண்டாம் சிவப்பு தீர்ந்த தோலினால் கூடாரத்திற்கு ஒரு மூடியையும் அதன் மேல் தோலால் ஒரு மூடியையும் உண்டு பண்ணுவாயாக வாசஸ்தலத்துக்கு நிமிர்ந்து நிற்கும் பலகைகளையும் சீத்தம் மரத்தால் உண்டு பண்ணுவாயாக ஒவ்வொரு பலகையும் பத்து முழா நீளமும் ஒன்றரை முழா அகலமுமாய் இருக்க வேண்டாம் ஒவ்வொரு பலகைக்கும் ஒன்றோடொன்று ஒத்து இசைந்திருக்கும் இரண்டு கழுந்துகள் இருக்க வேண்டும் வாசஸ்தலத்தின் பலகைகளுக்கெல்லாம் இப்படியே செய்வாயாக வாசஸ்தலத்துக்காக செய்யப்படுகிற பலகைகளில் இருபது பலகை தெற்கே தென் எதிராக நிற்கக் கடவது அந்த இருபது பலகைகளின் கீழே வைக்கும் நாற்பது வெள்ளி பாதங்களை உண்டு பண்ணுவாயாக ஒரு பலகையின் கீழ் அதன் இரண்டு கழுந்துகளுக்கும் இரண்டு பாதங்களும் மற்ற பலகையின் கீழ் அதன் இரண்டு கழுந்துகளுக்கும் இரண்டு பாதங்களும் இருக்க வேண்டும் வாசஸ்தலத்தின் மறுபக்கமாகிய வடபுறத்திலும் இருபது பலகைகளையும் அவைகளின் கீழ் நாற்பது வெள்ளி பாதங்களையும் உண்டு பண்ணுவாயாக ஒரு பலகையின் கீழ் இரண்டு பாதங்களும் மற்ற பலகையின் கீழ் இரண்டு பாதங்களும் இருக்க வேண்டும் வாசஸ்தலத்தின் மேற்புறத்திற்கு ஆறு பலகைகளையும் வாசஸ்தலத்தின் இரு பக்கத்தில் உள்ள மூலைகளுக்கு இரண்டு பலகைகளையும் உண்டு பண்ணுவாயாக அவைகள் கீழே இசைக்கப்பட்டிருக்க வேண்டும் மேலேயும் ஒரு வரையத்தினால் இசைக்கப்பட்டிருக்க வேண்டும் இரண்டு மூலைகளுக்கும் அப்படியே இருக்க வேண்டும் அவைகள் இரண்டு மூலைகளுக்காகும் படி எட்டு பலகைகள் இருக்க வேண்டும் ஒவ்வொரு பலகையின் கீழ் இரண்டு இரண்டு பாதங்களாக பதினாறு வெள்ளி பாதங்களும் இருக்க வேண்டும் சீத்த மரத்தால் வாசஸ்தலத்தின் ஒரு பக்கத்து பலகைகளுக்கு ஐந்து தாழ்ப்பால்களையும் வாசஸ்தலத்தின் மறுபக்கத்து பலகைகளுக்கு ஐந்து தாழ்பால்களையும் வாசஸ்தலத்தின் மேற்புறமான பின்பக்கத்து பலகைகளுக்கு ஐந்து தாழ்பால்களையும் பண்ணுவாயாக நடு ஒரு ஒருமுனை தொடங்கி மறுமுனை மட்டும் பலகைகளின் மையத்தில் பாய்ச்சப்பட்டிருக்க வேண்டும் பலகைகளைப் பொந்தகட்டால் மூடி தார்பால்களின் இடங்களாகிய அவைகளின் வளையங்களைப் பொன்னினால் பன்னி தார்பால்களை பொந்தகட்டால் கனவாய் இவ்விதமாக மலையின் மேல் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே வாசஸ்தலத்தை நிறுத்துவாயாக இளநீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலுமான இவற்றால் ஒரு திரைச்சியிலேயே உண்டு பண்ண கணவாய் அதிலே விசித்திர வேலையால் செய்யப்பட்ட கேருபீன்கள் வைக்கப்பட வேண்டாம் சீத்தம் மரத்தினால் செய்து பொந்தக்கட்டால் மூடப்பட்ட நாலு தூண்களிலே அதை தொங்கவிடு அந்த தூண்கள் நாலு வெள்ளி பாதங்கள் மேல் நிற்கவும் அவைகளின் கொக்கிகள் பொன்னினால் செய்யப்படவும் வேண்டும் கொக்கிகளின் கீழே அந்த திரைச்சிலையே தொங்கவிட்டு சாட்சி பெட்டியே அங்கே திரைக்குள்ளாக வைக்க கடவாய் அந்த திரைச்சீலை பரிசுத்த ஸ்தலத்திற்கும் பரிசுத்த ஸ்தலத்திற்கும் பிரிவை உண்டாக்கும் மகாபரிசுத்த ஸ்தலத்திலே சாட்சி பெட்டியின் மீதில் கிருபாசனத்தை வைப்பாயாக திரைக்குப் புறம்பாக மேஜையையும் மேஜைக்கு எதிரே வாசஸ்தலத்தின் தென்புறமாக குத்து வைத்து மேஜையே வனப்புறமாக வைப்பாயாக இளநீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலுமாகிய இவற்றால் தையல் வேலையான ஒரு தொங்குதிரையும் கூடாரத்தின் வாசலுக்கு உண்டாக்கி அந்த தொங்குதிரைக்கு சீத்து மரத்தால் ஐந்து தூண்களைச் செய்து அவைகளை பொந்தகட்டால் மூடி அவைகளுக்கு போன் கொக்கிகளை உண்டாக்கி அவைகளுக்கு ஐந்து வெண்கலப் பாதங்களை வார்ப்பிக்க கனவாய்